ஹலோ மைடியா கிரிக்கெட் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, எல்லாருமே விராட் கோலி பற்றி தான் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்னா அவரோட ஃபார்ம் அவுட் இந்தியன் டீமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிரச்சனைக்குள்ளாக்குதுங்கிற மாதிரி டாக்ஸ் எல்லாம் நிறையா போயிட்டுருக்கு. பட் அப்படி கிடையாது. ஆனால் அது ஏன் அப்படி போகுதுங்கிறது எனக்கு தெரியல. மேபி ஓரங்கட்ட ட்ரை பண்ணுறாங்க போல எல்லாரும் சேர்ந்து. பட் ஆனால் விராட் கோலி அவ்வளோ சீக்கிரம் ஓரங்கட்டலாம் முடியாது. ஏன்னா பிசிசிஐ அவரை பேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இந்த நேரத்தில் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இவரை பற்றி நிறையா சொல்கிறாங்க. குறிப்பாக கபில் தேவ் சொன்ன ஒரு விஷயம் பயங்கர வைரலாக ஆனிச்சு. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது மாதிரி விராட் கோலியை உட்கார வைங்க, பின்னாடி நிறையா யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்காம என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அந்த விஷயம்லாம் ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயமாகவே மாறுனுச்சு. ஓகே, பட் ஆனால் இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்சேர் அவர் வந்து பழைய இங்கிலாந்து கிரிக்கெட்டர், அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு அண்ட் கேட்குறதுக்கும், அதை உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்னென்னா, விராட் கோலி ஒரு 2 வருஷமாக செஞ்சுரி அடிக்கலை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அவர் நிறைய 50+ அடிச்சிருக்கிறாரு. அது எதுவுமே பத்தலை, எங்களுக்கு செஞ்சுரி தான் வேணும் அப்படின்னு சொல்றது வந்து என்னால் பெருசாக வந்து ஏற்றுக்க முடியாது. எல்லா பிளேயர் மாதிரி தான் விராட் கோலியும், அவர்னாலும் எல்லா டைமும் எல்லா மேட்சும் செஞ்சுரிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் அவர் இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா, ஒரு ஹர்திக் பாண்டியாவுக்கு எப்படி ஒரு ஓய்வுக்கு அப்புறம் வந்து நல்லா விளையாடுறாரோ, அது மாதிரி இந்த ஒரு ஓய்வு விராட் கோலியை கரெக்டாக பக்குவமாக வந்து மாற்றும். T20 வேர்ல்டு கப் மாதிரி பெரிய டோர்னமெண்ட் இருக்குது, ஸோ அதுக்கு நம்ம போய் விளையாடணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற பொட்டன்ஷியல் இன்னும் பயங்கரமாக வளர்த்துக்கணும். ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸை ரொம்ப நம்புவாங்க பிசிசிஐ மேனேஜ்மெண்ட், அதில் விராட் கோலி தான் ஃபஸ்ட்டில் இருப்பார். ஸோ அவரோட ஃபார்ம் வந்து T20 வேர்ல்டு கப்பில் ரொம்ப முக்கியம். அதனால் டெஃபினெட்லி அவர் வந்து இந்த ஓய்வை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கடுத்து ஒரு விஷயம் சொன்னது தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு. அதே பன்சர் தான் இது எல்லாத்தையுமே சொன்னது. என்ன சொன்னார் அப்படின்னா, விராட் கோலி இந்த ஓய்வை 2 முக்கியமான பிளேயர்ஸோட செயல்பட வேண்டும். அப்படி அவர் செயல்பட்டார் அப்படின்னா அவரோட ஃபார்ம் இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது யார் அந்த முக்கியமான 2 பிளேயர் அப்படின்னா, ஒன்று வந்து அவரோட குருவான சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கரோட இந்த ஒரு ஓய்வில் அவர் நிறையா பேசுகிறாரு அண்ட் நிறையா வந்து அவர்கிட்டே தெரிஞ்சுக்கிறாரு மறுபடியும் அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து விராட் கோலிக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கும் அண்ட் அந்த ஒரு பெரிய கம்பேக்காக அது வந்து அவருக்கு இருக்கும். ஏன்னா சச்சின் மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் அவருக்கு ஈக்குவலான ஒரு கிரிக்கெட்டருக்கு சொல்லி கொடுக்குறப்போ இன்னும் நிறையா ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நிறையா பாசிட்டிவ்ஸ் வந்து அந்த இடத்துல ஷேர் ஆகும். அதனால் சச்சின் டெண்டுல்கரோட கண்டிப்பாக இந்த ஓய்வை செலவிட வேணும் விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு பிளேயர் யார் அப்படின்னா, யுவராஜ் சிங். யுவராஜ் சிங்கும் விராட் கோலியும் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஸோ யுவராஜ் சிங் வந்து இது மாதிரி நிறையா ஃபார்ம் அவுட்லேருந்து டக்கு டக்கு டக்குன்னு ஃபார்முக்கு வந்த ஒரு பிளேயர் அவர். அவரோட டெக்னிக்ஸ் வந்து கிரிக்கெட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான் யுவராஜ் சிங். ஸோ அவர்கிட்ட இவர் கொஞ்சம் பேசணும், யுவராஜ் சிங் நிறையா டிப்ஸ் இவருக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்ம் அவுட்லேருந்து அவர் வெளியில் வரதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்சேர் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு செம்மையான ஐடியா. பட் ஆனால் இதை விராட் கோலி பண்ணுவாரா மாட்டாரான்லாம் எனக்கு தெரியல, ஏன்னா அவர் ஏபிடிக்கு கால் பண்ணியிருப்பார் இன்னும். பட் ஆனால் சச்சின் அண்ட் யுவராஜ் இவங்க ரெண்டு பேருமே விராட் கோலியோட கெரியர் வைஸில் ஒரு பெரிய இம்பாக்டாக இருந்தாங்க. ஏன்னா விராட் கோலியை கொஞ்சம் முன்னாடி இறக்கிவிட சொன்னது சச்சின் அப்படின்னு நம்ம நிறையா இடத்துல வந்து பார்த்துருந்துருக்கோம். அதே மாதிரி யுவராஜ் சிங் தான் நிறையா விராட்டை வந்து பேக் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் வித் தோனியோட சேர்ந்து. ஓகே, ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு முக்கியமான கான்வர்சேஷனாக அமைகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பட் தெரியல பண்ணுவார் அப்படின்லாம், இது இவரோட கருத்து. மேபி இது மாதிரி உங்களோட கருத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் டிவி ஃபார் யூ அண்ட் சிலாக்கிட்டுமா நெட் டிவி ஃபார் யூ. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.